ஹலோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு நியூஸ் வந்து வைரலா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. தெரியுமா என்ன நியூஸ்? சுப்மன் கில் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச்ல 101 ரன்னும், அடுத்தது ஆர்சிபி கூட விளாடும் போது 104 ரன்னு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மும்பை கூட விளாடும் போது பாத்தீங்கன்னா 129 ரன் அடிச்சு சரிங்க. ஒரு செகண்ட், நீங்க அப்படியே அடிக்கிட்டே போறீங்க. ஏதோ மன்னார்குடியை கூப்பிட்டாங்களா, மயிலாடுதுறையை கூப்பிட்டாங்களான்னு எஸ்ஆர்எச் ஆர்சிபின்னு அடிக்கிட்டே போறீங்க. ஏன்பா, நடுவுல என்ன நடந்துச்சு மறந்துட்டீங்களா? என்ன நடந்துச்சு? நடுவுல குவாலிஃபயர் ஒண்ணு நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே கூட தான் ஜிடியும் விளையாடுனாங்க. அதுல இதே சுப்மன் கில்ல நாங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, ரைட். ஆக மொத்தம் நீங்களும் சுப்மன் கில் பத்தி தான் அப்ப பேசுறீங்க. சத்தியமா நாங்களும் அவரை பத்தி தான் பேசுறோம். ஆனா பேச வேண்டிய விஷயத்த கரெக்டா பேசுறோம்ல. அவர் அப்படியே எல்லாம் இப்ப என்னதான் சொல்லுவீங்க? இப்ப இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதே சுப்மன் கில்ல நாங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கின மாதிரி வரப்போற ஃபைனல்ஸ்லயும் வந்து அதே சுப்மன் கில்ல அதே தலதோனி ஸ்கெட்ச் போட்டு பவர் பிளேலயே தூக்குறோம். ஓ, கேக்க சூப்பரா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? தல தோனியே ஃபைனல் மேட்ச் ஆடுவாரா ஆட மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை? லாஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் நடக்கும்போது பத்திரானா பவுல் போடுற விஷயமா வந்து அம்பையர்ஸ் கூட வந்து வாக்குவாதம் பண்ணாருல. அதனால அந்த வாக்குவாதம் பண்ணதுக்காக அம்பையர்ஸ் எல்லாம் நினைச்சாங்கனாக்கா தல தோனிக்கு பெனால்டி போட்டு அடுத்த மேட்ச் விளையாட விடாம ஆக்கலாமே. வாய்ப்பே இல்லைங்க. தல தோனி இல்லைனா சிஎஸ்கே இல்ல, சிஎஸ்கே இல்லனா ஐபிஎல்லே கிடையாது. ஐபிஎல் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க ஃபைனல்ஸ் நடக்கும்? அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்கனாக்கா, ஃபைனல்ஸ்ல ஸ்கெட்ச் போட்டு தூக்க வேண்டியதுல தூக்குறோம், அப்படியே போயிட்டு கப் அஞ்சாவது முறையே தூக்க போறோம். கண்டிப்பா வேற லெவல். கே ஜெயிக்கிறான் இந்த தடவை. சிஎஸ்கே ஐந்தாவது முறையாக கோப்பையை வென்றதுன்னு சொல்லிட்டு தலைப்புச் செய்திகளே சரி, பேப்பருடைய ஹெட்லைன்ஸாவும் நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். வெறித்தனமான சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இது சமர்ப்பணம். கப்பு முக்கியமிகளே. கண்டிப்பா.